அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 70-80% பீப்புள் இங்கே இருக்கிறவங்களே கிடையாது. எல்லாம் நம்ம ஊர், தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை எல்லாருந்து இங்கே தான் வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ மெட்ராஸ்காரன் வந்துட்டான்ப்பா, மெட்ராஸ்காரன் அதான் எங்கள் அடையாளமாகவே இருக்கும். அதான் ஒரு சின்ன நாட்டு இந்த கதையில், அதனால தான் அந்த மெட்ராஸ்காரன் ஷேன் சாரை வந்து இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன? ஏன்னா அவர் கேட்டால் அவர் என்னெல்லாம் சொல்லுவார். நீங்கள் நினச்ச க்வெஸ்சன் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. வாட் வாஸ் த மோட்டிவ்? பெரிய ஆக்டரை சர்ச் பண்ணல, பெரிய ஆர்டிஸ்டை சர்ச் பண்ணேன். அவர் எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட். சார் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கணும் இப்போ, அவர் பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்காரு, ஆக்டர் சொல்லுங்க. தேங்க்யூ. ரொம்ப யதார்த்தமாக லைவாக அவரோட படங்கள் எனக்கு நிறைய பார்த்தது ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் லைவாக அவரோட இதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லை, அந்த மாதிரி தான் இது. போதும்ல சார். தேங்க்யூ. ஜிபே இல்லை சார், செக்கு. இப்போ அதே கேள்வி தான் நிகாரிக்காவ மேம்க்கும் நான் வைக்கிறேன். ஸோ இவங்களை கேஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கேட்டாங்கன்ட்டு, இதுக்காக நீங்கள் வந்து ஹைதராபாத் தெலுங்குலேருந்து அவங்க நிகாரிக்கா சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. அவங்க தமிழ்லேயும் நடிச்சிருக்காங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு அதிலெல்லாம் நடிச்சிருப்பாங்க. என்னென்னா எப்படி ஒரு படம் அதை ரொம்ப சினிமாட்டிக்குள்ளே போகாமல் லைவாக நிறைய முகங்களை தேடி கண்டுபிடிப்போன்னு தோணுச்சு. அது நல்ல ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும், அப்படி தான் ஷேன் சாரோட படங்கள் பார்த்துட்டு அங்கே போனேன். அதுக்கப்புறம் தான் அங்கே ஸோ கமிட் பண்ணி இமீடியட்டாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பிளான் பண்ணி தான் உடனே உடனே கமிட் பண்ணோம். அப்படி தான் நான் அவங்கள்ட்டையும் போனேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் இந்த கதை இன்னைக்கு பிடிச்சிருக்கு. இது இப்போ மலையாளத்தில் இந்த கதை வந்தால் கூட நான் இது பண்ணுவேன். இப்போ இது வேறு எது லாங்குவேஜ் வந்தால் கூட நான் பண்ணுவேன். இந்த ஸ்கிரிப்ட்டு அந்த ஒரு எலமெண்ட்டு தான், ஒரு சிம்பிளான எலமெண்ட்டு, ரிலேட்டபிளான எலமெண்ட்டு. யார் எனி பர்சன் கேன் ரிலேட் டு த சிச்சுவேஷன். ஓகே. அண்ட் தட் இஸ் கோயிங், எப்படி சொல்றது, இப்போ சினிமேட்டிக்காக இருக்கும், கொஞ்சம் அளவுக்கு சினிமேட்டிக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அளவுக்கு ரியலாக இருக்கும். அந்த ஒரு மீட்டர் நல்லா இருந்தது. எப்படி சொல்றது, ஒரு இங்கிலீஷும் டஃப் தான் ப்ரோ, அதான் ப்ராப்ளம். இல்ல இது எனக்கும் டஃப் தான். அதான் எப்படி சொல்றது, ரிலேட்டபிள் சிச்சுவேஷன்ஸ் தான் இப்படி இந்த மாதிரி. ஒரு பெரிய கனெக்டாவே இருந்தது. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் என்ன ஒரு வைப்பில் இருந்திருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே அவரும் கொடுக்குறாரு,